கோயம்புத்தூரில் இருக்கிற புரூக்ஃபீல்ட் மாலை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பார் ஹைபர் மார்க்கெட்டில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எவ்வளோ ஆஃபர் கிடச்சிதுங்கிறதும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு பர்த்டே பார்ட்டியும் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மால் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புரூக்ஃபீல்ட் மால், இது கிருஷ்ணசாமி ரோட்டில் இருக்குது. நான் பொங்கலுக்கு முத நாள் போயிருந்தேன், ரொம்பவே கலக்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பாரில் சில டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுமாதிரி ட்ரெண்ட்ஸ்லேயும் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது. ஸ்பார் சூப்பர் ஹைபர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்கை நான் உங்களுக்கு தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டைல் பஜார் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 18, 19, 20. எந்த இடம்னு பார்த்தா சுகுணா கல்யாண மண்டபம், அவினாஷி ரோட், கோயம்புத்தூர். ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இந்த ஸ்டாலில் பயங்கர கூட்டமாக இருந்தது. நான் எதுவும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கலை. அடுத்தது ட்ரெண்ட்ஸு, நான் உங்களுக்கு அது ஏற்கனவே காட்டியிருக்கேன், பாண்டிச்சேரியில் இருக்கிற ப்ராவிடன்ஸ் மாலில் இருக்கிற ட்ரெண்ட்ஸை. இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து ஸ்பாரில் சில ஜாமான்லாம் வாங்கணும் பொங்கலுக்கு வேண்டியது, சில திங்ஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க நாங்கள் அக்கா, அதனால் மெயினாக நாங்கள் அதுக்கு தான் வந்திருந்தோம். வந்து புரூக்ஃபீல் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த லெகின்ஸ் பேண்ட்டு, ஹென்ட்ரம், ஹெலோஸோ அதெல்லாம் இருக்குது. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ரெவ்லானோடது இந்த மாதிரி ஆர்டினரில் இருக்குது. அடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தோம். ஃபஸ்ட்டில் தேர்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன், ஃபுட் கோர்ட்க்கு வந்திருக்கோம். மேலேந்து கீழே பார்க்க இப்படி தான் இருக்குது. இது வந்து புரூக்ஃபீல் மாலு, கோயம்புத்தூர். இங்கே வந்து ஹோம் சென்டரும் இருக்குது, பிக் பஜார்லாம் இருக்குது, அது மாதிரி ஸ்பாரும் இருக்குது. வந்து ஆஃபர்லாம் போயிட்டுருந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர் செஃப் குக் வித் ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மேக்கரான் அது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2500, இப்போ ஆஃபரில் வந்து 1299 ருபீஸ் ஆகுது. இதுதான் அந்த ஒண்டர் செஃப் தோசை மேக்கர். இதை ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. தோசை நம்ம டைரெக்டாக அந்த பீஸாலாம் சொல்கிற மாதிரி பீஸா கூட சுட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்சர் கிரைண்டர்லாம் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸ்பாரோட ப்ரைஸ் வந்துங்க 5500, 4900, 4699. அப்புறம் ப்ரீத்தி வந்து 3825 அந்த மாதிரி ரேட்லாம் இருக்குது. ஒரிஜினல் ப்ரைஸோடு இது வந்து எவ்வளோ சேவிங்னா அதுவும் கொடுத்துருக்காங்க, ஸ்பார் ப்ரைஸ் இது. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி ஜோடி 5 ஜார் வந்து மிக்சரோட வந்து பாருங்கள் 8870, அது வந்து 6999 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதே பாட்டுக்காக கேக் வாங்கலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் கேக் ஒரு பீஸ் வந்து 60 ருபீஸாம். இது வந்து பைனாப்பிள் பேஸ்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் ஆகுது 100 கிராம் வந்து. அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்தது, இது வந்து எஃபி ப்ளூபெரி பேஸ்ட்ரி 100 கிராம் வந்து ஸ்பேரோடது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் ஆகுது ஒரு கேக்கோட பீஸஸ் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்க அது. அடுத்தது வந்து எஃபி ஸ்ட்ராபெரி டிலைட் 100 கிராம் வந்து ஸ்பார் ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ் இதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெயின்போ போட்டிருக்காங்க, ரெயின்போ பேஸ்ட்ரி, இது வந்து 100 கிராம் வந்து ஸ்பாரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 68 ருபீஸ் ஆகுது, 65 நினைக்கிறேன், 65 ருபீஸ் ஆகுது. அடுத்தது ஒரு ஒயிட் கலர், இது வந்து ஹனி கேக்காம், இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து எப்பி சாக்லேட் பால், இது வந்து ஒரு பீஸ் வந்து 30 ருபீஸ். அடுத்தது இது வந்து மினி பைனாப்பிள் பேஸ்ட்ரி, இது வந்து 30 ருபீஸ். இது வந்து மினி தான், 40 ருபீஸ் ஆகுது இந்த சாக்லேட். அக்கா பையனோட பர்த்டே, அவங்க தான் இப்போ கேக்கு வெட்ட போகிறாங்க. லெஃப்டில் இருக்கிற அந்த ரெட்டு வந்து என்னோடய பொண்ணு.
ஹைபர் மார்க்கெட் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு தரேன். அதில் தான் இன்னைக்கு நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம், ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க சொல்லிட்டு. இதுமாரி இப்போ பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்களே, அப்பனால இப்போ வந்து காட்டன் பேக் இதுமாரி தச்சு ஸ்டிச் பண்ணி அதுதான் இப்போ போட்டு தராங்க. இது வந்து 20 பெரிய சைஸ் வந்து 25 ரூபீஸ், சின்னது வந்து 15 ருபீஸ். அதில் ஸ்பாரில் நாங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ காட்டிகிட்ருக்க வீடியோவில் காட்டிகிட்ருக்கலாம். அக்கா என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்கிறத நான் காட்டிகிட்ருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ணதை அப்புறம் என்னோடய ஷாப்பிங் ஹாலில் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அக்கா என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்காட்ட வந்து இப்போ வந்து ஸ்பாரில் நிறைய ஆஃபர்லாம் போட்டாங்க, பொங்கலுக்குலாம் நிறைய இருக்குவா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பிளாங்கெட்டும் வச்சுருக்காங்க அக்கா, இருந்தாலும் போர்வை வேணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 599, டிஸ்கவுண்ட் வந்து 250 கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நாலு கலர் வாங்கியிருந்தோம். இந்த ப்ளூ ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பில்லோ கவர், ஒரு பில்லோ கவரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் ஆகுது, அது வந்து 45 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது இந்த க்ரீனு, நல்லா வந்து சாஃப்டாக இருந்தது, காட்டன் தான் இது. அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், அதுலேயே பிங்க் எடுத்திருந்தோம். ஒரு மூணு கலர் வந்து எடுத்திருந்தோம், ரெண்டு ரெண்டு பிளவாக எடுத்தோம் ஒரு செட்டு மாரி. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அடுத்தது இந்த இது வந்துங்க, ஒன்று எடுத்திங்கன்னா ஒன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 799 ருபீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து வருது இந்த காட்டன். இது இதோட இது பார்த்திங்கன்னா பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து பெட்ஷீட்லாம் வருது. இதோட ரேட் வந்து 799 ஆகுது. ஸோ பை ஒன் பெட் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து 398 ருபீஸ் ஆகுது. ரெண்டு இது எடுத்துகிட்டு வந்தோம், நல்ல கலராக இருந்துச்சு. இந்த ப்ளூ எங்களுக்கு பிடிச்சிருந்து, க்ரீனு பிடிச்சிருந்தது. இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இப்போ முதல்ல ஒன்று காட்டன் எல்லாம் உங்கள்கிட்ட 599, அதில் வந்து 250 வந்து நாலு கலர் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு ப்ளூ, க்ரீனு, அடுத்தது இந்த மாதிரி ஒரு கலரும், பிங்க் கலர் எடுத்தோம், வெள்ளோ அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் ஒரு நாலு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். போர்வை வந்து குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் கோயம்புத்தூரில். பிளாங்கெட்டும் இருக்குது, இந்தமாரி இருக்கட்டும்னு வாங்கினோம். அப்புறம் இது ஒன்று வாங்கினோம், இது வந்து 150 இந்த கிளாஸு, 99 ருபீஸ்க்கு ஆஃபரில் இது வாங்கினோம். ஏர்டைட்டு கிளாஸ் கண்டெய்னர் காட்டுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்காட்ட சொன்னேன், நான் வாங்க போகிறோம், நீனும் வாங்கிக்கான்னு எடுத்து கொடுத்த அக்கா கிட்டே. இது வேறு ஒன்றும் இல்லை, சால்ட் அண்ட் பெப்பர் கொட்டி வைக்கிற ஜாடி, இது பிங்காஞ்சாடி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதனால் ரெண்டு வாங்கிட்டு வந்தோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம இந்த சால்ட்டையும் பெப்பரையும் கொட்டி வைக்கணும். ஜாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, 150 வந்து 99 ருபீஸ் ஆஃபரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.